தமிழகத்தில் ப்ளூவேல் விளையாட்டை சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பினால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. முற்றிலுமாக அந்த விளையாட்டை முடக்குவது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று பதிலளிக்குமாறு மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ப்ளூவேல் விளையாட்டால் மதுரை திருநகர் அருகே கல்லூரி மாணவர் விக்னேஷ் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்காக பதிவு செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன் சுவாமிநாதன் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ப்ளூவேல் விளையாட்டு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை தரவிறக்கம் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். இருந்தும் ஷேரிட், பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் அது பகிரப்படுவதாகவும் கூறினார். இதனை கேட்ட நீதிபதிகள் ப்ளூவேல் விளையாட்டை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இதுகுறித்து செய்தித்தாள்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். ப்ளூவேல் விளையாட்டை முற்றிலும் முடக்குவது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனா்.